ஆட்டோமேட்டிக் வாட்டர் பம்ப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை எதுக்கு யூஸ் பண்ணாங்க, கேன் வாட்டர் தான் மோஸ்ட்லி நம்ம சென்னையில 90% பீப்பிள் யூஸ் பண்றோம். ஸோ அதை தூக்கி விட்டது கஷ்டப்படுற கேர்ள்ஸ் பெரிய ஆஃபீஸ் அதெல்லாம் தூக்கி விட்டது ஒரு பெரும்பாடாகுது. ஸோ அவங்களுக்கான ஒரு ஈஸியான இல்லைன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட அதை வாங்கி யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்மியான ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் பம்ப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தெரியுதா. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் தான் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானுக்கு அதில் ஆலோ ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே பிடிச்சி தான் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ விஷயத்துக்காக இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது ஒரு லோ குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பொதுவாக சொல்லிதான் மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வீடியோ நான் மேக் பண்ணணும். ஸோ அதான் இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள்காக தான் இந்த வீடியோ நான் வாங்கிக்கிறது. ஸோ இது உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு லோ கிளாஸ் 400 ரூபாய்த்து, திரும்ப மிடில் கிளாஸ் 500-600 ரூபாய்த்து இருக்கிறதுல ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஹை கிளாஸ் 1500 ரூபாய்த்து எல்லாத்தோட ஆட்டோமேட்டிக் கேன் வாட்டர் பம்போட எலக்ட்ரிக் இது வந்து பை லிங்க் கீழே அமேசான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஏற்ற விலைக்கு ஏற்ற மாதிரி நான் தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு லோ குவாலிட்டி, அதுக்கு மிடில் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி அந்த மாதிரி தந்திருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா போகிற வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேக் பண்ணுவேன். இன்னும் நிறைய ஆஃபீஸில் வந்து தண்ணிக்கை நிறுத்தி ஊற்றுறது ஒரு பெரும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதில் பாய்ஸ் இல்லாத இடத்துல கேர்ள்ஸ் தான் ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூட அந்தளவுக்கு அதை பார்க்கறது கொஞ்சம் ஷோவாக இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், பார்க்கறதுக்கு ஷோவாக இருக்கும். ஸோ நம்ம இது ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி மொபைல் சார்ஜர்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா சில நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லியுமே சார்ஜ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தேவையில்லை. அது குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ நான் பேசி முடிச்சதுக்கு அடுத்தது வரும். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன காண்டாக்ட் பண்ண நினச்சிக்கலாம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வினோத் ஜஸ்டிஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ். அதில் என்னோட வாய்ஸ் சாட்டே பண்ணலாம். ஸோ நான் ஒரு பொதுவாக விளாகர், எனக்கு 1 வீக்கில் என்ன நடக்குதோ, ஹாப்பினஸ் சேட்னஸ் அதை அப்படியே வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ இந்த டைம் என்னோட ஷாப்புக்காக இந்த இது வாங்கிக்கிறேன். ஸோ அதால் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சி பேட் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது. ஸோ அதாவது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது என்னோடய ஷாப்புக்காக வாங்கினேன். ஸோ அது அப்படியே உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணலாமே. ஸோ நான் உங்களுக்கு அமேசானோட டிஸ்கிரிப்ஷன் பை லிங்க் பண்ணியிருக்கேன். அது இதோட சூப்பராக இருக்கும் புரியுதா. ஸோ ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே வால் பேப்பரில் ஒன்று உள்ளே ஒன்று இருக்குது. ஸோ இருந்தாலும் ஓகே, ஏன்னா நான் இதை ஒரு 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வாங்கினுட்டு ஒரு 2-3 மணி நேரம் சார்ஜ் போட்டு விட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இதை நம்ம எப்போ ஆன் பண்ணுறோம் அப்படி ஜஸ்ட் இது ஒரு மோட்டர் இருக்கா உள்ளே வந்து பேட்டரி சார்ஜில் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா இது ஒன்று. ஸோ அடுத்தது அந்த பம்ப் இருக்குது. ஸோ அந்த பம்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் வைப்பாங்க. ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறது அந்த இருக்கா அது அடி வரைக்கும் போகாது. ஸோ இது வந்து அடி பாட்டம் வரைக்கும் இந்த பம்ப் வந்து பஞ்ச் ஆகுது. ஸோ டிஸ்கிரிப் இது வந்து சிம் பாஸ் ஆகிருக்கு. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் நான் சொன்னதுதான், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இதை ஒரு 2-3 மணி நேரம் சார்ஜ் போட்டுக்கணும். ஸோ முக்கியமாக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. யூஎஸ்பி கேபிள் மூலம் தான் ஸோ 55 டிகிரி ஹீட். ஸோ அதெல்லாம் எடுக்கும் நமக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஃபுல்லானா ஆஃப் ஆகிடும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பைப் உங்களுக்கு அடுத்து இது வந்து ஒரு லெதர் மாதிரி இருக்குது, ரப்பர் பைப் ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக் மாதிரி எனக்கு தெரியல, ரப்பர் மாதிரி ரப்பர் தான். ஸோ புரியுதா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா இது நம்ம ஒன்னோட இது மெயின் இதோட ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களை காட்ட பைப்பு ரப்பர். ஸோ அதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா 1 மந்த்துக்கு மேலே இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கையில் சுத்தம் பண்ணால் போச்சு. ஏன்னா நம்ம தண்ணியில் இருந்துச்சுன்னா பாசி மாதிரி படி ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த மெயின் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட முன்னாடி அந்த பைப் தண்ணி வந்து இந்த தண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு அயன் ராட் மாதிரி பண்ணுறது வாங்க சார் பாருங்க. ஸோ இது வந்து ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் அப்படி நான் நினைக்கிறேன். இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மேனுஃபேக்சர். ஸோ இதுதான். ஸோ மேலே ஸ்விட்ச். ஸோ ஆன் பண்ணனா ஓடும். ஸோ ஆஃப் பண்ணால் நின்றுவோம். இதோட பவர் பார்த்திங்கன்னா எப்போ தொடரமோ சர்வீஸ் சர்வன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. ஸோ நம்ம பேப் ஓப்பன் பண்ணல சார் மாட்டான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இதோட நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு அதாவது இதோட பெஸ்ட்டு இதோட நல்ல மாடல்ஸ்லாம் அமேசானில் இருக்குது. நான் எதுக்கு இப்போ திரும்ப சொல்கிறேன்னா இதோட நான் ஷாப்புக்காக ஸோ லோ குவாலிட்டி தான் வாங்கிக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டுக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேனத்துக்கு மேலே ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது எனக்கு தெரியும். ஸோ அதாவது வீட்டுக்கு வந்து நீங்கள் அது வாங்கிச்சுன்னா மேலே வைக்கிற மாதிரி அது கொஞ்சம் வீட்டாக தான் இருக்குது. உள்ளே ஜூஸி எதுவும் படாத மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எறும்பு உள்ளே போகமா கேட்டிங்கன்னா எறும்பு நிச்சயம் போகும் எந்த இடமா இருந்தாலும். ஸோ இதுதான் சார்ஜர் தெரியுதா.
ஸோ சார்ஜர் உள்ளே போட்டுட்டு அதை வந்து தனியாக கழட்டி தான் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி போட்டுட்டு தனியாக அந்த பாக்ஸ் மட்டும் ரிமூவ் தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணி தான் சார்ஜ் போடணும். ஸோ இதை கேனுக்குள்ளேயே வச்சுட்டு சார்ஜ் போட்டு உக்காரலாம். ஸோ அந்த ஐடியா மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. ஸோ இதை நான் கீழே சப்டைட்டில் அதெல்லாம் தரல. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கஷ்டப்பட்டிருப்பேன். நீங்கள் யூடியூப் கேஷன் சப்டைட் மட்டும் ஆன் பண்ணியிருந்தாலே ஸோ இதை டீட்டெயில்ஸாக வந்துருக்கு சப்டைட்டில் அதை கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த கேனுக்குள்ளே நான் விட போகிறேன். ஸோ இதை உள்ளே விட்டது கற்றுட்டு பாட்டம் வரைக்கும் போவோம். ஸோ அவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இது சிம்பிள். ஸோ என்ன நான் மட்டும் வீடியோ வந்து ஒன்றே லோட் பண்ணுறேன்னா ஸோ அதால் கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்திங்களா உள்ளே பாட்டம் வரைக்கும் போடுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுத்த இல்லை. ஸோ மேலே ஒரு சுவிட்சை போட்டால் ஈஸியாக தண்ணி வந்துடும். ஸோ அது தெரியுதா? ஸோ ரொம்ப ஈஸி யூஸ் அண்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காண்டாக்ட் பண்ண வச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், அதாவது கூகுளில் வினோத்ஜஸ்டிஸ் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத்ஜஸ்டிஸ். ஸோ தேங்க் ஃபார் வாட்ச் மை வீடியோ. சி யூ பை அட் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ். வினோத்ஜஸ்டிஸ்.